எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையான முறையில் எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருக்கிற ஓமத்தை இப்போ இந்த மாதிரி ஓமையை எப்படி எடுக்கலான்னு பார்க்க போகிறோம். ஓமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அல்சர், அதுக்கப்புறம் குழந்தை பெற்றவங்க லேகியமாக செஞ்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் நண்பர்களே, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இந்த ஒரு கப் அளவு ஓமத்தை அந்த மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம திரிக்கணும். திரித்தா தொளி ஈஸியாக கலந்துடும். எவ்வளோ தொளியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை திரிச்சுக்கலாம். நல்லா திரிக்கணும். முன்னாடிலாம் இதெல்லாம் உரலில் போட்டு இடிப்பாங்க, இப்போ ரொம்ப ஈஸியாக மிக்சியிலேயே திரிச்சுக்கலாம். திரிச்சாச்சு. இப்போ நல்ல முரத்தில் போட்டு புடைச்செடுக்கலாம். எனக்கெலாம் புடைக்க தெரியாது. அப்படி புடைக்க தெரியாதுங்கிறதுனால இன்னொரு ஈஸியான ஒரு வழி இருக்குது. புடைக்க தெரிஞ்சவங்க இதில் போட்டு புடைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக தான் அதில் உள்ள உமி போகும். நான்லாம் புடைச்சா பாருங்கள், இந்த சைடு மட்டும்தான் போயிருக்கு, இந்த சைடு கொஞ்சம் உமியாக தான் இருக்குது. இதுக்கு ஒரு ஈஸியான வழி இப்போ நம்ம பார்ப்போம். இப்படி ஒரு அரிப்பு எடுத்துக்கோங்க. இதில் இப்போ நல்லா தட்டி அரைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ உமி அதில் இருக்குதுன்னு பாருங்கள். மேலே இப்போ ஈஸியாக இதை அரைச்சிடலாம். இதில் உள்ள உமி அழகாக போயிடும். ரொம்ப ஈஸியாக இதில் உள்ள உமியை எடுத்துடலாம். ரொம்ப ஓமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. லேகியம் கிண்டி சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ உமி இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் உமி இருக்குது. இது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு திரி திரிச்சுக்கலாம். ஒரு மூணு பிஞ்ச் அளவு போட்டு நைட்டு தண்ணியில் போட்டு ஊற வச்சு காலையில் குடிக்கலாம். ரொம்ப நல்லது. நல்லா திரிச்சாச்சு. இப்போ இதையும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கப் அளவு ஓமம் போட்டோம், அரை கப்பு வரும். அது எல்லாமே உமி தான், அது ஓமம்னு நினச்சிடாதீங்க. திரித்த உடனே ஓமம் அதில் போகும்னு நினைக்காதீங்க. ஓமம் அரிசி மட்டும்தான் இருக்கும். இந்த அரித்த பொடியை வந்து சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணலாம். அந்த உமியை சாம்பிராணி போடும்போது இதையும் போட்டு சாம்பிராணி பிடிச்சா நல்லா சளிலாம் நல்லா போகும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி ஈஸியாக அழகாக எடுத்தாச்சு. சூப்பராக எப்படி அரிசி ஓம அரிசி வந்துட்டு பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். இந்த உமியை சாம்பிராணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.